हाय फ्रेंड्स वेलकम टू लैंड ऑफ नेचर इन्हें नम्बर माड़ी तोटा उलग से वर्धान उलग नम चूस पड़ना अभी वीडियो पाकल नहीं नम्बर चैनल सब्सक्राइब पड़े अब मरकाम नम्बर चैनल सब्सक्राइब पड़ूंग अंड पकड़ बेल बटन प्रेस पड़ूंग अब ना पड़े वीडियो उड़न उड़े वह फ्रेंड्स वीडियो कोल उलगेटी अब नम्बर वीट के वागे उलगेदा அந்த உருளைக்கிழங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் அதாவது வீட்டில் நம்ம வந்து சும்மாவே அதை வச்சாலே போதும். இதே மாதிரி நமக்கு தழுவு விட்டு வந்துடும். அதே டைம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாமா கேட்டிங்க அப்படின்னா வைக்கலாம். ஆனால் வந்து இதே மாதிரி தழுவு விட்டு வரும். உங்களுக்கு இதே மாதிரி வைக்க உங்களுக்கு தோணலை அப்படின்னு உங்களை வைக்க முடியலை அப்படிங்கிற இது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட் போனீங்க அப்படின்னா அங்கே கடைக்காரங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி தழுவு விட்ட உருளைக்கிழங்க அவங்க எடுத்து தருவாங்க. இப்படி உருளைக்கிழங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்குக்கு ஒரு தழுவு தான் வரும் அப்படின்லாம் கிடையாது, நிறைய தழுவுகள் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த உருளைக்கிழங்கை முழு உருளைக்கிழங்காகவும் வைக்கலாம். வச்சா நமக்கு ஒரு செடியிலேருந்து 2 செடி தான் வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கை பாதியாக வச்சோம் அப்படின்னா நம்ம பாதியாக வைக்கிறதுலேயே நமக்கு 3 செடிக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு நிறைய செடிகள் வர்றதுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பாதியான வெட்டியாக வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு நிறைய செடி வந்த மாதிரி ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். இந்த இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு நம்ம கரெக்டான அந்த தழுவு வர்றதுக்கு மாதிரி நம்ம அழகாக வெட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு உள்ளே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், ஆனால் வந்து அதோடைய தழுவுகள் வந்து நல்ல இதாக இருக்கும். அப்படிப்பட்ட உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே நமக்கு க்ரோத்து தரும். இப்போ நான் வந்து வெட்டி காணிக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து நமக்கு தளிர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு எடுத்துக்கிட்டு வெட்டலாம். அப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம அப்படியே மண்ணுக்குள்ளே வைக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 1-3 செடிக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தளிர்வே நமக்கு இதே மாதிரி நிறைய தளிர் இருக்கதை கரெக்டாக நம்ம வெட்டி எடுத்தாலே போதும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 3 உருளைக்கிழங்கில் நான் வந்து 6 பீஸாக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 6 பீஸ்லேருந்து எனக்கு குறையாமல் நிறைய செடிகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் நான் பாதியாக கட் பண்ணி வைக்க சொன்னேன். இப்போ எப்படி உருளைக்கிழங்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.